முழு மனதோடு செலுத்தினோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே
பெரிய இனமாக்கி ஆசிர்வதிப்பா. உனது பெயரை உயர்த்திடுவா. பெரிய இனமாக்கி ஆசிர்வதிப்பா. உனது பெயரை உயர்த்திடுவார். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பா. ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லையில்லா நன்மைகளாய் நிறைத்திடுவார். இன்று முதல் இயேசு நம்மை செல்லும் இடம் எல்லாம் காவலாய் அவர் வருவார். சொன்னதை செய்திடுவார், கைவிடவே மாட்டார். செல்லும் இடம் எல்லாம் காவலாய் அவர் வருவார். சொன்னதை செய்திடுவார், கைவிடவே மாட்டார். நான் வாழும் இந்த தேசம் எனக்கு தந்திடுவார். நாம் வாழும் எனக்கு தந்திடுவார். இன்று முதல் இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவார். இன்று முதல் இயேசு நம்மை நிறைத்திடுவார். ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பழகு. ஆயத்தரனா வரும். உங்களுக்கு ஒண்ணு வராது. அல்லேலூயா. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே. நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நான் தானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நாம் தானே. நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நான் தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நான் தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லையில்லா நன்மைகளா நிறைத்திடுவார். தேவ சமூகம் தண்ணி ஜீவ தண்ணி பாயிர இடம் சபை. அந்த செழிக்கும் தண்ணி பாய்ச்சும் போது இந்த நிலம் பார்த்தீங்கன்னா செழிக்கும். பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவார். பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பலகணிகள் திறந்திடுவார். இடம் கொல்லாத மட்டும் நிரப்பிடுவார். இடம் கொல்லாத மட்டும் நிரப்பிடுவார், நிரப்பிடுவார். இன்று முதல் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவார். இன்று முதல் இயேசு நம்மை ஆ
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வழி நடத்தும் செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, உன்னிதஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, உன் தடைகளெல்லாம் மாறுது 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 வல்லம, இடஞ்சல் எல்லாம் விலகுது விலகுது, உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவா, நம்மை அதிசயம் என்று வாக்குரைத்தாதே இன்று நிறைவேற்ற வந்துவிட்டோம் என்று வாக்குரைத்தார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, என் இறை மகனா இயேசுவா நடந்திடுமே, உன் குறைகளெல்லாம் பாடும்போதே மாறுது மாறுது பாடு இயேசுவா, வாதையெல்லாம் மறைந்தே போகுதே, என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுவே, வாதையெல்லாம் எஸ் டாடி 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 எஸ் லார்ட், என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவே, என்னை அதிசயம் காண செய்வார், நான் அற்புதம் கண்டிடுவே என்று வாக்குரைத்தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். நிரம்புது பாத்திரம் நிரம்புது ஆசீர்வாதம் நிரம்புது, குறைகள் மறைகிறது, அதிசயம் காண செய்வார், நாம் அற்புதம் கண்டிடுவோம், வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே, வழி நடத்தும் நடக்குது இந்த வருஷம் நடக்குது நடக்குது, அதிசயம் அதிசயம் பெற்றுக்கொள் வல்லமைய, வீசிடுதே வனாந்திரமே நீ வழியாய் வந்தாலும், வல்லவரின் கரமே நடத்திடுமே, நீ வனாந்திரமே, நீ வனாந்திர வழியா வர்றது போல இருந்தாலும் உன் கூட அவர் வருவார், உன் கூட வருவார், வனாந்திரத்தில் உனக்கு அதிசயங்கள் நடக்கும், வனாந்திரமான இந்த வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும்,
மனாந்தரத்தில் அதிசயங்கள் நடக்கும். மனாந்தரம் போல இருக்கிற அநேகர் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, இந்த வருஷம் நடக்குது. நீ விசுவாசிப்பேனா என் மகிமையை பார்ப்ப, இந்த வருஷம் நீ விசுவாசிப்பேனா என் மகிமையை பார்ப்ப. சபையே உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா. எஸ் டாடி டாடி. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு நான் வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் மாணி. நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைத்தவரே, ஆசீர்வதித்தவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா. கடைசியா, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா. சீயோன் பர்வதம் இருப்பதை போ அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் இருப்பதை போ நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடும் போர் என் மேல் நிலைப்பதில்லை. ஆமாப்பா, என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா. மன்மையே
மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் நான் என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் செய்தி. அல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், எப்படியெல்லாம் நம்மளை பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. நினச்சி நினச்சி பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஆமே. கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். அதே சமயத்தில் தேவன் தம்மில் அன்புக்குறளுக்கு ஆயத்தம் பண்ணினவில்லை, கண் காணலை, காது கேட்கலை, மனசுடைய இருதயத்தில் தோன்றலை. எப்படி ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிப்பார்? பெரிய ஒரு ஓனர் இருக்கிறாரு, அவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு இன்கிரிமெண்ட் போடுவார்? ஹல்லேலூயா. தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் நினச்சி நினச்சி பார்க்குறேன். ஏன்னா அவர் பரிபூரணர். ஏன்னா ஆள் மாதிரி தான் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. மனுஷனோட போகும்போது இப்படி ஈஸியாக தெரியுது ஏக்கர், அப்போ கர்த்தரோட போகும்போது எப்படி காமிப்பார்? குழந்தை இல்லாதவர்கிட்ட எப்படி பேசுகிறாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஜாதினா என்ன, ஜாதினா தேசம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் இருக்கும்? அல்லேலூயா. பரிபூரணமாக இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆசீர்வாதம் வாங்க? யாக்கோபின் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முனைப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முனைப்பாருங்க. அது எப்படிலாம் இருக்கணும் வேக வேகமாக தியானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஆமென். உன்னிடத்தில் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற உன்னிடத்தில் வந்து உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆதியாகமம் 2:8. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பார்த்து 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 செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். தேவனுடைய ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆன்னு உட்காந்துருக்கணும். தாகமாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கி பழகிச்சிங்கன்னா அலையவே மாட்டீங்க. அல்லேலூயா. நிச்சயம் நம்மளை உயர்த்துவார் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பாருங்கள், எப்பயுமே ஃபுல்ஃபில்னஸ். ஆமீன் சொல்லுங்கள். பரிபூரண ஆசீர்வாதம். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க?
ரெண்டாம் தலைமுறை உச்சிதமான கோதுமை நாளும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? ஃபுல்ஃபில்னஸ். இன்னொரு விஷயம் சொன்னார், மீதி துணிக்கு எடுப்பார். மீதி எடுப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? பிதாவை அப்படி தான், குமாரன் அப்படி தான். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் கூட இருக்கார், அவரும் அப்படி தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்துருச்சுங்க. என்னைக்கு இயேசு சொந்த தெய்வமாக எடுத்துக்கொண்டோமோ சாப நீங்கிடுச்சு. சந்தோஷமாக இருங்க. ஏன் உலகத்தனை கூட நம்ம சந்தோஷமாக இருக்கும். அவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்தேன். நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்க டீமு. அவனுங்களுக்கு போனஸ் போட்டால் தான் சந்தோஷம். போனஸ் போட்டாலும் சிரிப்பேன். அல்லேலூயா. போனஸ் இல்லைனாலும் சிரிப்பேன். சம்பளம் வந்தாலும் பாடுவேன். வர்றதுக்கு லேட்டானாலும் பாடுவேன். பிசாசுக்கு இப்போ மண்டையே வலிக்குது. ஐயோ, பூரா ரகசியம் சொல்லி கொடுத்துட்டானே. இவனுங்க சும்மா முறுமுறுக்கும் போதே இவனுங்களை ஆசீர்வச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவனுங்க பாட வேற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் பெராக்கா அனுபவத்துக்கு அனுபவிச்சிருவாங்களே. சபா அந்த இடத்துக்கு வரணும். கொள்ளையாளுகிற அனுபவத்துக்கு வரணும். அவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு. இவனுக்கு போய் உருவுறது தான், உருவினார்களாம். அவன் போட்டு வந்த எல்லாத்தையும் என்ன செய்ய, ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு குதிரை எதிரை விட்டு போன பொருள் இருள் சாப்பாடு ஜாமா ரெண்டு நாள் ஆகும். 20 என்ன சொல்லுது? கொள்ளையாடினார்கள். கொள்ளை அடிக்கிறது வேற, நீங்களா போய் கொள்ளை அடிக்கிறது வேற, அது தப்பு. அவர் ஏற்படுத்தின ஆசீர்வாதத்தை கொள்ளை ஆடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படின்னா, கொள்ளையாடுறவன் எப்படி இருப்பான் பார்க்குறீங்க? கொள்ளையாடுறவன் எப்படி இருப்பான்? எக்ஸைட்டிங், எக்ஸைட்டிங். நான் பேச புரியுதா உங்களுக்கு? ஆச்சரியமாக உருகிருப்பாங்க. ஏ அங்கே பாரு, ஏ அங்கே பாரு. அதாவது 3 நாளாக இழைச்சி உட்காந்துட்டாங்க. எப்பா இனிமேல் என்னாலலாம் அள்ள முடியாது, வேணா நீ எடுத்துக்கடா. குதிரையே சொல்லுது, போதும்டா இவ்வளோ ஏற்றிட்டீங்க, என்னால் அது உட்காந்துக்க மாட்டேன் குதிரையே. 3 நாளாக இவர்கள் கொள்ளையாடினார்கள். அந்த பொருள் அவ்வளோ மிகுதியாக இருந்தது. ஒரு நாளாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எதை பேசுகிறோமோ அதை தான் அனுபவிக்க முடியும். பாடுகளை பேசினா பாடுகளை அனுபவிக்கலாம். ஆ ஆ ஓடி பாருங்க. 2 பேருக்கு என்னென்ன பிளான் பண்ணுறாரு பாருங்க. நதியை உண்டாக்குறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, இந்த 2 பேருக்காக. அல்லேலூயா. உங்களுக்காக எல்லாம் பண்ணி வச்சுட்டார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா, பரிபூர்ணம், ஃபுல்ஃபில்னஸ் அனுபவிப்பீங்க. அதை பேசுறேன்ல, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாருனாலே சபைக்கு செய்ய போகிறாருன்னு அர்த்தம். காதுள்ளவன் கேட்டுக்க, வாயிருக்கிறவன் பொழைச்சிக்க. அப்படி ஆமே நாமே நாமே பூரா வாங்கிடணும், அரிச்சு அள்ளிடணும். ஆ பாருங்க, அவர் அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருப்பாருங்க. ஃபுல்ஃபில்னஸ். எத்தனை பேருக்கு இது வேணும்? இல்லை, என்னை வாங்கி ஆகணும். யாக்கோபு மாதிரி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களுக்கு விடுறதில்லை. எகிப்தை விட்டு வெளியே வந்தது உண்மைனா, பொண்ணோடும் பொருளோடும் தானே புறப்பட வைக்கிறாரு. பாவத்தை விட்டு நம்ம வந்தது உண்மைனா ஆசீர்வதிக்கப்படணுமே. எகிப்தை விட்டு வரும்போது எப்படி வந்ததோ அப்படி தான் நம்மளையும் அனுப்புகிறார். அல்லேலூயா. இளையகுமாரன் மனம் திரும்பினது உண்மைனா, தகப்பன் வீட்டுக்கு வந்தது உண்மைனா, தகப்பன் அவனுடைய பாவங்களை மன்னித்தது உண்மைனா, அவன் மறுபடியும் மோதிரம் அனுபவிக்கப்பட்டது உண்மை அல்லவா? வஸ்திரம் போடப்பட்டது உண்மை அல்லவா? பாதரட்சை போடப்பட்டது உண்மை அல்லவா? நான் இயேசு என் பாவங்களை மன்னித்தது உண்மைனா, என் சாபங்களை மன்னித்தது உண்மைனா, நான் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இல்லை, ஒரே ஒரு நோக்கம் தாங்க, நீங்கள் உயர்த்தப்படணும், அவர் ராஜ்யம் கட்டப்படணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, பரிபூர்ண ஆசீர்வாதம் ஆசைங்க. ஆ ஆ ஆ பொண்ணே விளையுமா மாத்துல. அல்லேலூயா. அவன் உன்ன இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் மனசு பாருங்க எப்படின்னா, 2 பேருக்கு பிளான் பண்ணி 4 6களை செய்தார். அல்லேலூயா. ஏகப்பட்ட மரங்கள். அவர் மனசு எப்படின்னா, 1 2 இதெல்லாம் கிடையாதுங்க, 2 பேருக்கு முழு பூமியுமே உருவாக்கியிருக்கார் பாருங்க. 2 பேரை முழு பூமியில் வச்சு முழு பூமியுமே உருவாக்கியிருக்கார். அல்லேலூயா. சூப்பரில் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். ஏற்கனவே வச்சுட்டு தான் உங்களை திருப்பூர் கொண்டு வந்தார்.
உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய மனசு பாருங்க, பிளஸ் பண்ண விரும்புகிறார். பரிபூர்ணம், இரட்டத்தனையான நன்மை, மீதி துணிக்கு எடுக்க வைக்கிற ஆசீர்வாதம். இல்லை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும், வாங்கி ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுங்க, வாசிங்க. 2 Samuel 17:3 கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து பலிக்குது. உழைச்சி உழைச்சி ஓடா போக வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய கர்த்தருக்கு பயந்து வாழுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், ஓடுறேன் உழைக்கிறேன் குழைக்கிறேன்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மாம்சத்தில் முயற்சி பண்ணுறவங்களை பார்த்தா மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன், டயர்டாயிடுவாங்க, சிரிக்க மாட்டாங்க இல்லையா. செங்கடலை அவர் லேசாக திறந்து விடுறது அவருடைய ஆசீர்வாதம். அதே செங்கடலை இறச்சி ஊற்றுற ஆளுங்க பரிபூர்ண ஆசீர்வாதம். ஃபுல்ஃபில்னஸ். அவர் வர்றாரு செங்கடலை, அவர் திறந்து விடுறாரு, நடந்து போகிறதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? வாசி கீழே. வாசிங்க, கேட்டுக்கங்க ஆசீர்வாதத்தை. கற்பனை படி நடந்து கொண்டீங்கன்னா கேட்டுக்கங்க, பிளஸ்ஸிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்? போதுங்க உழைச்சி ஓடானதெல்லாம் சொல்லுங்க. நான் சொன்னதை போதாண்டவரே போகிறோம்மா. யோர்தானம் திறந்தாரா, நம்ம சிரிச்சுக்கிட்டு காணானுக்கு போவோம்மா, போக வேண்டியதானே. அப்படி இல்லாமல் நடக்கும், அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும். வேதனை இல்லாத செல்வம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வந்து அப்படியே வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேருக்கு 4-6 அவர் மனசு பாருங்கள், ப்ராட் திங்கிங், நேரோ மைண்ட் கிடையாது ஆண்டவர். அல்லேலூயா. குமாரனையும் சொல்லுவேன் நான், குமாரன் எப்படிப்பட்ட குமாரன்? அப்படித்தான், நிரப்புவார். பிதாவும் நிரப்புவார், குமாரனும் நிரப்புவார். ஆய திறந்து முத முத பிதா என்ன சொல்கிறாரு? பழுகுங்க. சொல்கிறது கூட சில பேர் பழுகி பெருகி நல்லா சொல். நான் சொன்ன மாதிரி பழுகுங்க, பழுகு. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. அலையாதீங்க, உழையாதீங்க, உழைக்காதீங்க, அதிகமாக கடினமாக உழைக்காதீங்க. வேர்வை சிந்தி பிழைப்ப பூமி தன் பலனை சாபங்க. அது அந்த வழி நமக்கு வேண்டாங்க. அல்ல வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். நம்மளை எதுக்கு இப்படிலாம் செங்கடை ஓங்கிய பயத்தோடு எகிப்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி மன்னாவை கொடுத்து காடையை கொடுத்து தண்ணீரை கொடுத்து காணானுக்குள்ளே ஏன் கொண்டு வர்றார் தெரியுமா? அவரே தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிங்க. சார் நான் உழைச்சதுனால டெவலப் ஆகலை சார், கிருபை சார். சார் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு சார். அதே வேலையை தான் இப்போ செய்கிறேன் சார், ஆனால் தொட்டதெல்லாம் வாய்க்குது சார். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் இன்னைக்கு. இருக்கிற ஏன் என் மனசு எப்படி தெரியுமா? நானும் கர்த்தர் என் உள்ளே இருக்கிறாரா? என் மனசு அப்படித்தான். எங்கே போன நான் போகிற இடத்துக்குலாம் எல்லாத்தையும் கூட்டு போயிருந்து நினைப்பேன். என் இருக்கிற கெட்ட விளக்கமும் அதுதான், நல்ல விளக்கமும் அதுதான். இல்லையா? ஆ பார்த்துங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ராஜ்யபாரத்தை கையிலே அவனை திடப்படுத்தினார், திடப்படுத்துவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுறார் இந்த சபைக்கு, சேலஞ்ச் பண்ணுறாரு. ஒரு ஆமையும் வர மாட்டேங்குது. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாங்கினவன் கண்டுபிடிச்சிடலாம், அவரையே புகழ்ந்துக்கிட்டு இருப்பான். கர்த்தர்கிட்டருந்து ஆசீர்வாதம் வாங்கினவன் அவரையே புகழ்ந்துக்கிட்டு இருப்பான். கர்த்தர்கிட்டருந்து ஆசீர்வாதம் வாங்காமல் உழைச்சி டெவலப் ஆக நினைக்கிறான் பாருங்கள், அவன் கர்த்தரை பாடவே மாட்டான், கர்த்தரை பாடவே மாட்டான், துதிக்க மாட்டான், கர்த்தருக்கு கொடுக்கவும் மாட்டான். நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் சம்பாரித்தேன், நான் வேர்வை சிந்தினேன், நான் ஏன் கர்த்தருக்கு கொடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? கொடுக்குறவன் என்ன கொடுக்குறானே, நான் ஒன்றும் செய்யலை, தொட்டதெல்லாம் தொடங்க பண்ணுறாரு. உம்மிடத்துலேருந்து வாங்கி உங்களுக்கு தருகிறோம். அந்த ரூல்ஸே பேச மாட்டான், யாருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அது எதுக்கு நமக்கு இது இல்லை. கேட்குற இவனுக்கும் கொடு. பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறோம், கண்ணதிரி அவன் கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, அவங்கிறான், இல்லை நான் அவருக்கு கொடுத்தேன் எவ்வளோ. கேட்குற இவனுக்கும் கூட அவ்வளோதான். அதில் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் அப்படி என்ன அளவெல்லாம் வைக்கல அவர். இப்போ நான் சொல்கிறேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க ப்ளீஸ். சொல்ல மாதிரி மரக்கட்ட மாதிரி நிற்காதீங்க. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல அச்சாரமாய் ஆவியானது. அபிஷேகம் இல்லைன்னா நீ தொட்டது ஒன்றும் விளங்காது. ஆவி ஊற்றப்படாத இருக்கு மட்டும் அப்படியே இருந்துச்சலாம். முதல்ல எப்படி இருந்தீங்களா? அப்படியே இருப்பீங்க. முதல்ல எப்படி இருந்தீங்க? தருத்திரம், பிரச்சனை, போராட்டம், சண்டை. ஆவி ஊற்றப்படாத இருக்கு மட்டும் அப்படியே இருக்கும் எல்லாம். ஆவி ஊற்றப்பட்ட போதோ வண்ணாந்திரம் செழிப்பாய் மாறும். அபிஷேகம்
அபிஷேகம் ஊழியம் செய்ய முடியாது. காப்பிலாம் பண்ண முடியாது. அபிஷேகம் ஊழியத்தை வந்து அபிஷேகத்தை வந்து காப்பி பண்ண முடியாது. என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை தாகம் உள்ள மாதிரி தண்ணீர் ஊற்றுவார். தாகமாக காலில் இன்றைக்கி 2:39 நான் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா, சிரிச்சுக்கிட்டு 2:39 கழிச்சிட்டு ஃபுல் அனாய்ட்டிங்கில் இருக்கேன் நான். ஆமாம், ரூமில் அவரோடு கூட அழுது ஆர்ப்பரிச்சு பிரசன்னத்தை வாங்கிட்டா. அப்படி வெளியே வந்தோம்னா வெட்டுவார் பாருங்கள், சதக்கு 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 சதக்கு. ஹாலேலூயா. மெயின் விஷயம் என்னென்னா, ஹோலி ஸ்பிரிட் ஜீவ நதி பாயிர எட்டாமலாம் பிளாஸ்டிங். ஹல்லேலூயா. அவர் ஆவி நமக்குள்ளே தொட்டு போய் ஓனர்ஷிப்பில் உட்காந்துன்னா அந்த மகிமை அப்படியே மூடும், சபையை அந்த கம்பெனியை மூடும். கூட்டத்தில் அத்தனை பேர் இருக்கலாங்க, ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணப்பட போனானா அவனுக்காக கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 1000 பேர் இருக்கலாம், ஸ்காலர் இருக்கலாம், மில்லினியர் இருக்கலாம், காரியம் வாய்க்காது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். பிளஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டில் எங்கும் இருந்துச்சாமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோ வீட்டில் உடன்படிக்கை பெட்டி போன போது சுற்றிலும் எங்கும் பிளாஸ்டிங். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இது கொஞ்சமாக இருக்குதே, கம்மியாக இல்லை, அடிச்சு கெல்லாப்பி நிரப்பும் அந்த இடத்த பூரா. எவ்வளோ பெரிய தேவனுங்க அவரு, கஷ்டம் அது அப்படி தான் ஆசீர்வதிப்பாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரோசை பார்த்து பாருங்க. ஆடேங்கப்பா சொத்துறோம், சண்டையே ஓடாமல் காணிக்கை வாங்கினவன் யாரும் கேட்டால் யோசை பார்த்துட்டேன். பிலிஸ்தீரிலே காணிக்க கட்டுறாங்க. ஆசீர்வாதம், கத்துடைய ஆசீர்வாதம். சக 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 எதிரான ஒரு சார்பாய் வருவார்கள். தேவனை துதித்து எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பிளஸ்ஸிங், தயவு. எதிரிகள், நண்பர்கள், சொந்தங்கள், தயவு. எத்தனை பேருக்கு தயவு வேணும்? பிளஸ்ஸிங், கத்துடைய ஆசீர்வாதம். அப்படின்னு என்னங்க, வீட்டில் மனைவி அழகாக மரியாதை கொடுக்குற மனைவி, அன்பு செலுத்துகிற கணவன், கீழ்ப்படுகிற பிள்ளைங்க, பிளஸ்ஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது. ஹல்லேலூயா. எங்கும் காணப்படுமாமா. ஹல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னொன்று என்னென்னா, பொறாம படுற அளவுக்கு இருக்கும். கணவன் மனைவி அப்படி இறங்கி போனீங்கன்னா பொறாம இந்த போகிறாங்க இந்த போகிறாங்க இந்தா படுத்து கிடக்குதுல்ல என்னாடி கிடப்பாரு. சில பேர் தண்ணி அடிக்க மாட்டா நல்லா இருப்பான், சிரிக்கவே மாட்டான். சாப்பிட்டியா? முத்து இருந்துருமா? சிரிச்சா? பொண்டாட்டி சிரித்து பேச மாட்டேன். அதான் அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைங்க. கத்தோட ஆசீர்வாதம் என்ன நினச்சிங்க, வெறும் காசு 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 அது மட்டுமா? கிடையாதுங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைங்க பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. சபை நல்ல சபை பிளஸ்ஸிங். கத்தோடைய வார்த்தை டைரக்டாக ரேமா வருது பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. நல்ல சகோதரர்கள் அழுகிறாங்க, கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு பவுல் அழுகிறாங்க பிளஸ்ஸிங். அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல உண்மை உத்தமமான சகோதரர்கள், சபை விசுவாசிகள், தோள் கொடுக்குறவங்க பிளஸ்ஸிங். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது கழுத்தை கட்டிட்டு அழுகிறாங்க பவுல. செயலில் இருக்கிற பார்க்கறதுக்கு புறப்பட்டு வருகிறான். தீமத்தையோ, தீமத்தையோ கண்டபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, பாச செய்யுங்க பாச, கூட நிற்கிறோம் பாச, செய்வோம் பாச, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கூட நில்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்வோம். இது ஒரு ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா. நல்ல மனைவி, கணவன், தாய், தகப்பன், பிள்ளைங்க பிளஸ்ஸிங். டாடி நில்லுங்க, டாடி நாம் அனுப்புவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவு முறை கண்டுகளை போல இருப்பார்கள். செய்யுங்க டாடி, சூட நிற்கிறோம் நாங்கள். நீ வயது சென்ற போது சுற்றி நிற்பா, என் ஒளிவு முறை கண்டுகள் அப்படி. அதாவது மழை சரியாமல் இருக்கிறதுக்கு தான் மரத்தை படைச்சார் ஆண்டவர். அந்த மரத்தோட கிருப்பில் தான் மழை சரியாமல் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியம் சரியாமல் இருக்கணும்னா ஒளிவு மர கண்டுகளை போல் அங்கே தலைவர்கள் இருக்கணும், சபை மூப்பர்கள் இருக்கணும், எழுதர்கள். அது ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது சபையில். ஹல்லேலூயா. பிளஸ்ஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம் சும்மா கிடையாதுங்க. மனை எங்கும் சமாதானம், சமாதானம் ஒரு பிளஸ்ஸிங். ஆத்தும மீட்பு பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. ஆத்துமால விடுதலை, சிரிச்சு மகிழ்ச்சியாக பேசி வியாதி இல்லாத ஒரு வாழ்வு பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்? ஆ சுபா. ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஒளிவு முறை கண்டுகளை போல, மனைவி திராட்சை கொடியை போல இருப்பா. செய்கிறதெல்லாம் வாய்க்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ரெண்டு பேருக்கு 4-6
சின்ன பையன் யோசனை பார்த்து கத்தரை தேட மனதினா மனதினை கற்பனைகளை கைகொண்டு வாழ ஆரம்பித்தான். கத்தருடைய ஆசீர்வாதம் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கத்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நானும் எப்படினா ஒரு விஷயத்தை பார்க்காம வெளியே வரவே மாட்டேன், பிடிவாதமாக இருப்பேன். நடந்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். அல்லேலூயா. பேசியாச்சு, எழுப்புதல் பார்த்தே ஆகணும். வெறி கொண்டு அலைகிறேன் இப்போ நான், குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆத்தும் ஆதாயத்துக்கும் அதுக்கு இதுக்கும் அல்லேலூயா. தன்னிறைவெல்லாம் அடையிறது கிடையாது. திருப்பூர் போதுமா? ஆ, பத்தாது மாவட்டம், பத்தாது தமிழ்நாடு, பத்தாது இந்தியா, பத்தாது உலகமெங்கிலும் தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்படணும். சில சமயங்கள் சோர்ந்து உட்காந்து ஆண்டு சொல்றாரு, நம்ம போட்டு தூரம் அதிகம், வேர்ல்டு வைடு போகணும், இங்கே உட்காந்துடாத. வருது பாருங்க, வருது. அவர் கூட இருந்தாருன்னு ஆசீர்வதிப்பார், இப்படி தான் ஆசீர்வதிப்பார். நச்சுன்னு சாப்பிட வைப்பார். நீதிமான் தனக்கு காக்கிலோ 100 கிராமு 50, அவனை கறி வெட்டுறவனே எவ்வளவு 50 கிராம், 50 தர முடியாது. நான் தான் அப்படி நாய்க்கு தூக்கி போகிறதாண்டா 50. அண்ணே ஒரு 50 கிராம் கொடுங்கண்ணே. அண்ணே நாங்கள் ரெண்டு பேர் தான் கேட்டால், ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு காக்கிலோ வாங்கினா தானே கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆ, பார்த்தீங்களா, ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஆசீர்வாதம், கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தால் என்ன வரும்? பயங்கரம் வந்துடும். ஐயோ கல்லா பின்னான்னு, பணத்துக்கு மேலே பணம், ஆர்டருக்கு மேலே ஆர்டரு, கம்பெனிக்கு மேலே கம்பெனி. வாசிங்க. பயங்கர உற்சாகம் இருக்கும். கத்தோடைய ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? எனக்கெல்லாம் வேணும்ப்பா. சில பேருக்கு பரலோகத்தில் போய் கார் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இது பரலோகத்துக்கு வாங்கிக்கோங்க. ஏன்னா அங்கே கடை இருக்கா என்னன்னு தெரில. என்ன பைபிள் சொல்லுது? வருத்தம் பசி தாகம். அங்கே பசி கிடையாது, தாகம் கிடையாது. இங்கே தான் கூட்டிங் சாப்பிட முடியும். அங்கே போய் தாகம் கிடையாது, பசித்ததுக்கு மீன் கீன் எதுவும் சாப்பிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, வருத்தம் பசி தாகம் அங்கே எதுவுமே கிடையாது. இங்கே தான் எல்லாம். மனுபுத்திரனுக்கு பூமியவோ வானங்கள் கத்தருடையவைகள். 115 சங்கீதம் சொல்லுது, வானங்கள் கத்தருடையவைகள், பூமியவோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இது நமக்கு கொடுத்தது. கைத்தட்டு ஆண்டவருக்கு. நமக்கு கொடுத்தது இது. ஆனால் நம்ம இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு ஆசீர்வச்சுட்டு நம்ம அவரை பாடி துதிச்சுட்டு அழகாக ஜெயிச்சுட்டு போயிடணும். அமைச்சு சொல்லுங்க. வாசிங்க. அவன் வாங்கின ஆசீர்வாதத்தை உங்களால் வாசிக்க முடியலையே. இவன் மாதிரி ஆசீர்வாதம் வந்தால் என்ன செய்வீங்க? சொல்கிறாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து வரிசிக்க மாட்டேனோ என்று நீ என்னை சோதிச்சுப்பாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்துக்கு ஒரு ஜன்னல் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? பலகணின்னு என்னது? பால் கனி இல்லைன்னா ஜன்னல் வச்சுக்கோங்க. வானத்துக்கு ஒரு ஜன்னலை வச்சு அதை திறந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நகை நகைன்னு கேட்குறீங்கள, அப்படி 1 கோடி பவனை குட்டாருவோம் மேலே, என்ன நீ செத்து போயிடுவேன். உன்னை நகையிலே அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான் சோத்திரம். நான் நினைப்பேன் அடிக்கடி, கத்தோடைய ஆசீர்வாதம் அல்லேலூயா. சண்டையே கிடையாது. யோசபாத் ராஜா பிரபுக்கள் எல்லாம் என்ன பிரசகம் பண்ணுறாங்களா? மாற்றி விட்டான். பிளாஸ்ங்க, அது ஒரு ஆசீர்வாதம். எதை தொட்டாலும் வாய்க்குது. இதுதான் கத்தோடைய ஆசீர்வாதம். வேகமாக வாசிங்க. அதை அவன் ஆசீர்வாதத்தை வாசிக்கிற டைம் இல்லை இப்போ. அடேங்கப்பா, ஜனங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு பிரபுக்களுக்கு ரொம்ப சமாதானம் இருக்குது. எத்தனை பேர் சமாதானம் இருக்கணும்? நீங்கள் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய, அவர் உங்கள் பிஸ்னஸை கண்ணாமின்னான்னு ஆசீர்வதிக்க, ஒரு மேனேஜரை போட்டுக்கோங்க, 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடு, அது வாட்டுக்கு நடக்கும். கர்த்தருடைய வேலை செய்ய இதை செய்ய வைக்க வல்லவராக இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை தேடுங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாமே லேசு, எல்லாமே லேசு, எல்லாமே லேசு. எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாக சுதந்திரிக்கலாம். உனக்குன்னு வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை எளிதாக சுதந்திரிக்கலாம். ரொம்ப லேட் பண்ணாத, ரொம்ப கீழ்ப்படியது லேட் பண்ணாத. காணானுக்கு சீக்கிரம் வந்துரு. என் சந்ததியை பார்த்துருச்சு காணானு, அதுதான் சரியான கீழ்ப்பிடுதல். சில பேர்லாம் அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க, பேரை வரைக்கும் கஷ்டப்பட்டு கிடப்பாங்க. அது சரியான ஆசீர்வாதம் கிடையாது. அது அப்பா அம்மா இயேசு ஏற்றுக்கொண்டா சாபம் அப்பையே மாறி அந்த சந்ததி அனுபவிக்கணும். காணான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் அனுபவிக்கணும். அவர் நல்ல தெய்வம், நல்ல தேசத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாரு. சொல்கிறார், நீ போகிற தேசம் மம்பட்டி வச்சு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தால் அந்த மாதிரி எகிப்து கிடையாது. இது தன் கால்களால் அப்படி தடை விட்டால் தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு நிலத்துக்குள்ளே போகிற நிலம், பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு உங்களை கொண்டு போகிறேங்கிறார். ஹலோ லோயா, எத்தனை பேர் அனுபவிக்க ரெடியாக இருக்கீங்க? எனக்கு ஆசை எல்லாருமே அனுபவிக்கணும். உங்களை ஆசை ஆண்டருடைய மகிமையை ஆசீர்வாதத்தை ஜனம் பார்க்கணும்.
திருப்தி ஆகணும். உங்களை பார்க்குற ஜனமெல்லாம் அவர் வாழ வைக்கிறவர்னு தெரிஞ்சுக்கணும். எங்களை பார்க்குற சொந்தக்காரங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? உண்மையிலே தெய்வம் வல்லமையானது. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆடேங்கப்பா, அண்ணன், தம்பி, பெரியப்பா, மாமா, போனவன், சித்தப்பா, பையன், ஈயெல்லாம் படைத்தலைவர்கள், சோல்ஜர்ஸ், தளபதியெல்லாம் யார்? அண்ணன், தம்பி. கைத்தட்டு ஆண்டவருக்கு. அப்படிதான் இருக்கும் ஆசீர்வாதம், அப்படித்தான் இருக்கும் ஆசீர்வாதம், அதுதான் அவர் ஆசீர்வாதம். வேலையை கொடுப்பீங்க எல்லாத்துக்கும், வேலை கொடுக்கல மாற்றுவார். இருக்கிறதுலே கடைசி எங்கள் ஃபேமிலியெல்லாம், எங்கள் அட்டவணையில் நாங்கள் தான் கடைசி. நான் இது மாதிரி எட்டாவது ஆள், அது ஆடு மேய்க்கிற குரூப் மாதிரி கடைசி குரூப், எல்லாம் எஜுகேட்டட். அல்லேலூயா. ஆனால் தூக்கி அப்படி வைக்கிறார் பாருங்கள் மேலே. இதிலும் பெரிதானவைகளை காண்போம். சொல்கிற கதை அதான் கத்தோடய ஆசீர்வாதம், அதுதான் பிளானே. பிளானே என்ன? பிளானே என்ன? அல்லேலூயா. பிளானே என்ன? உங்களை உயர்த்துவார். உங்களை தான் எல்லாத்தையும் படைத்தேன். பண்படுத்துங்க, காங்க, நல்லாரு. பழுகு பெருகு சொல்லிவிட்டு பழுகாதேன்னு சொல்லுவாரா? என்ன பிதா வேற, குமாரன் வேறவா? நான் பேச கரெக்டாக இல்லையா? படகுல ஏறினார், என்ன நடந்துச்சு? படகு நிரம்பிச்சு, வாழை நிரம்பிச்சு, படகு அமிலத்தக்க. பக்கத்து படகு கூப்பிட்றாய், வா, அதான் குமார், அப்படி தான் இருப்பார். அதான் அவர் ஆசீர்வாதம், அதான் பிளஸ்ஸிங். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பேசுறதுக்கே சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அப்படியே பாயுது வார்த்தையின் மூலம், அப்படியே ஆசீர்வதிப்பார் உங்களை. லிட்டலாக சொல்கிறேன் பாருங்கள், படகுகள் நிரம்பும், நிரம்பும். சாலமோனுடைய அனுபவம் வரும் சபைக்கு, இந்த யோசபாத்தோட அனுபவம் வரும். பெலிஸ்தீரியர்கள் கப்பம் கட்டினார்கள். யூதா ராஜாவுக்கு பெலிஸ்தீரியர்கள் கப்பம் கட்டினதா எங்கேயுமே கிடையாது. தாவீது கூட பெலிஸ்தீரியரோடு சண்டை போட்டே கிடந்தார். பெலிஸ்தீரியரோட இவன் தான் அவன் யார்? கோலியாத்து. எந்நேரம் சண்டை. சவுளூர் உயிரோடு இருந்த நாளெல்லாம், ராஜாவாக இருந்த நாளெல்லாம் ஒரே சண்டை காடு. அது கத்தோட ஆசீர்வாதம் கிடையாது. எந்நேரம் சண்டை, பிஸ்னஸில் சண்டை, வீட்டில் சண்டை, போகிற வழியில் சண்டை, சொந்தக்காரனோட சண்டை, ஒரே சண்டை. இதுக்கு எத்தோட ஆசீர்வாதமா? எங்கும் சமாதானம். சாலமோன் சொல்கிறான் பாருங்கள், எனக்கு விரோதியும் இல்லை, பயங்கரம் இல்லை, கர்த்தர் எனக்கு எங்கும் இல்லை பாடுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு வேணும்? இட்ஸ் கம்மிங், இட்ஸ் கம்மிங், இட்ஸ் கம்மிங். விரும்புவீங்கன்னா வருது, விரும்புவீங்கன்னா வருது, விரும்புவீங்கன்னா வருது. உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே. போதும், எங்கள் உழைப்பில் பார்த்த ஆசீர்வாதம் போதும். நாங்கள் உழைச்சி உழைச்சி பார்த்த ஆசீர்வாதம் போதும். உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஐயோ, யோசபாத்து, அவன் வர்றான், இவன் வர்றான், கப்பம் கட்டுறான், வர வர விருத்தி அடையிறான், எத்தனை லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் எழுப்பிட்டான். அல்லேலூயா. ஆசி கீழே பார்த்தீங்களா? கத்துடைய ஆசீர்வாதம் என்ன? உங்களை பார்த்தாலே எதிரிக்க பயப்படுவாங்க. என்னென்ன நடக்க போதோ என் வாழ்க்கையில எல்லாம் பேசணும்னு நினைப்பேன். தெரியாமல் இவரை கோவப்பட்டு பேசிட்டோமையா நம்ம? சே, ஆபத்துக்கு ஒரு 5000 வாங்கிக்கலாம், 10000 வாங்கிக்கலாம், அவரை போய் பகைச்சிட்டோமே, சே அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவார். அல்லேலூயா. கரண்ட் ஓய்ட்டு, எஸ் டாடி, ஆமே, இந்த ஆசீர்வாதம் பழிக்கட்டும்பா, 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 பழிக்கட்டும்பா. கர்த்தரவங்களை பிளஸ் பண்ணுவார். என்ன இது யோசபாத ராஜாவை? இது பழைய ஏற்பாடு. பிதா குமாரன் வந்து அங்கே போனால் அப்பம் பெருகுது. அப்படியே மீதி துணிக்கு தலையில் ஏற்றி கட்டி, போ, கூட கொடுக்குறேன், கூடையோடு கொடுக்குறேன், போ. இந்த காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக இல்லையா? காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்பம் வாங்கிட்டோ, அதான் எங்கே போய் ஆண்டவர் வாங்குறது? நீ தானே அந்த வயதானே காமெடி படிச்ச குமாரனும் பரிபூரண ஆசீர்வாதம், பெரிய மீன், 183 இழுக்க முடியாது. நாயிட்டு புழுது வலை போட, வலை போடுறவங்க நிலைமை பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. வலையை இழுக்கும் போதெல்லாம் அப்படி பார்த்துருப்பானுங்க. இதான் நீங்கள் முயற்சி பண்ணுறது. கத்துடைய ஆசீர்வாதம் அப்படி கிடையாது. ஒரே முறை, பல முறை இழுக்கிறது கிடையாது. கத்துடைய ஆசீர்வாதம் ஒரு முறை, அதையும் இழுக்க முடியல. இப்ப கை தட்டுங்க ஆண்டவருக்கு. பிதாவும் அப்படிதான், குமாரன் அப்படிதான். இவனுக்கு எங்கிருந்து இடையில கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இவங்க ஒரு பிதா வச்சிருப்பான் எல்லாட்டு இருக்கு, இவங்க ஒரு குமாரன் வச்சிருப்பான் எல்லாட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்புங்க ஆண்டவரை. பிளஸ்ஸிங்கில் ஆண்டவர் எதிரி கிடையாதுங்க. ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணை வைக்கக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் இருக்கிறார். பணமே வேணான்னு சொல்லல, அந்த நம்பிக்கையை பணத்தின் மேல வைக்கக்கூடாது, கத்தர் மேல தான் வைக்கணும். எல்லாம் கொடுப்பாரு. காலையில் எப்பயும் போல 5 எந்திரிச்சு சோத்திரம் பண்ணி பாடி துதிச்சு பைபிள் அது போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதை செய்யுங்க, உங்களை கத்துடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமாம், படகுல ஏறுறாரு, தலைவர் வர்றாரு, ஒரு தடவை போட சொல்கிறாரு, முதல்ல பிரசங்கம் கேளு, நல்லா பாடி துதி, டென்ஷன் ஆகாத,
இல்லை நைட்டு முழுவதும் உழைச்சினே ஒன்றும் கிடைக்கல, பாடு முதல்ல அதையே போட்டு போ கம்பெனியில் நடந்து அதையே சிந்திச்சு கிடக்காத சர்ச்சில் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கம்பெனியில் நடந்தது என்ன என்ன செய்வேன் அதை சிந்திக்கக்கூடாது. இங்கே தான் பிரசங்கம் பண்ணுறாரு, இடம் மறிச்சு என்னைய கேளு, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு. டென்ஷன் ஆகாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் படகை நிரப்ப போகிறேன், உன் உலகை நிரப்ப போகிறேன், உன் மனசை நிரப்ப போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம். இட்ஸ் கம்மிங், இட்ஸ் கம்மிங், இட்ஸ் கம்மிங். நிரப்ப வல்லவர் இல்லையா? வல்லமை இல்லையா ஆண்டவருக்கு? வல்லம இருக்கா இல்லையா? வல்லம இருக்கா இல்லையா? இன்றைக்கும் அவர் மாறல, அவர் வல்லமை. சேலஞ்ச் பண்ணுறேன் நான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வரட்டும். எந்த மனுஷன்டையும் கெஞ்சாமல் இந்த கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எந்த மனுஷன்ட்ட போய் தலை குனிஞ்சு நிற்காமல், தலை குனிஞ்சு படி தலை நிமிர்ந்து வாழ்வாயின் யாரோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். நீங்கள் தலை குனிஞ்சு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள், எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார், தலை நிமிர்ந்து உங்களை நிற்க வைப்பார். அல்ல லோயா, அதனால் சேலஞ்ச் பண்ணுறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து பழிக்கட்டும். வசனத்தை கை கொள்வோம். யோசபாத் ராஜா வர வர விருத்தி இழந்து மகா பெரியவனானார். சோல்ஜர்ஸ் வீட்டை போய் வாட்ச் பாருங்க, வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து பழிக்கட்டும். அல்ல லோயா, அது வேதனை இல்லாதது, அது ஆச்சரியமானது. உசியா ராஜா 16 வயசில் கர்த்தரை தேட மனந்து நீங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணார். வசனம் சொல்லுது, அதில் 14 சொல்லுது, 26-14 ரெண்டு நாளாக 26-14 சொல்லுது, அவனுக்கு ஆச்சரியமாக அனுகூலமாச்சான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுக்கே உங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன் கம்பெனியா அது? நானா ஓனர் இதுக்கு? ஏன் கம்பெனியா, ஏன் காரா, ஏன் ஓனரா, இது நானா? அப்படியெல்லாம் கட்டி கொடுக்குறேன்டா, எல்லாம் பண்ணித்தரேன்டா, கத்தரை நம்புறவனை செழிப்பான்னு பெருசாக மேலே போடுறா அவர் போர்டு. இதுக்கு தான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன் நான். அவர் நாமத்தை உயர்த்துறதுக்கு தான் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். இயேசு வாழ வைக்கிற தெய்வம், இயேசு வாழ வைக்கிற தெய்வம், இயேசு வாழ வைக்கிற தெய்வம். சட்டையை பூரா உறிஞ்சி விட்டது யாருன்னா பிசாசு. சட்டை போட்டு அழகாக்கி அவனை உயர்த்தினது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வாழ வைக்கிற தெய்வம். சொந்தங்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசபாத்தின் ஆசீர்வாதம் பழிக்கட்டும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பழிக்கட்டும். அல்ல லோயா, பிதாவோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே பழிக்கட்டும். அல்ல லோயா, குமாரனா இயேசுவின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து பழிக்கட்டும். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும். யோசபாத்துக்கு பயங்கர பிளஸிங். அவன் பாருங்கள், பாடகரை ஏற்படுத்தினான், துதிக்கிறாளை ஏற்படுத்தினான், பைபிள் பிரசங்கம் பண்ணுறாள் ஏற்படுத்தினான், ஆசீர்வாதத்தை வாங்கினா இதை செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆத்மாதாயம் செய்யணும், இதை செய்யுங்க, பெருகிக்கிட்டே இருப்பீங்க. இதை வாங்கிட்டு பணம் வந்துருச்சுன்னா அதோட கத்தரை கழட்டி விட நினைக்காத, மொத்தமாக கழட்டி விட்டுருவார். இல்லையா, பிளஸ்ஸிங் வருதுன்னா கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்க, இன்னும் உயர்த்துவார் உங்களை. அத்தனை ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, பின்னும் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். நீதிமான்கள் அழைப்பீரோ, நீதிமான்கள் அழைப்பீரோ, 50 பேர் இருந்து அழைப்பீரோ, 30 பேர் இருந்து அழைப்பீரோ, 40 பேர் மேல. இது பாருங்கள், இதுதான் நம்ம வேலை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுலாம் அவர் வேலை, உங்களை உயர்த்துறது அவர் வேலை. அவர் வேலை ஆத்துமாதான் செய்கிறது நம்ம வேலை, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறது நம்ம வேலை. இதை செய்யுங்க, ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், தான் அது ஆசீர்வாதம். நீங்கள் அந்த யோசிப்பு படம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு சிறையிலேருந்து கூட்டு வருவாங்க, தர தர தரன்னு இழுத்துட்டு வாங்க ரெண்டு பேரும். எதுக்கு நான் கூப்பிட்டு போகிறீங்கன்னு டப்புள் ட்ரெஸ் எல்லாம் கட்டி அப்படியே தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டு வாங்க. இப்படி தான் இருக்கும். திட்டேர்னு கூப்பிட்டு போகிறாங்க, தட்டின்னு ஒரு ராஜவஸ்திரத்தை போடுறாங்க, எதுக்குடா இதெல்லாம்னு. ஒன்றும் பேசாத, நீ பேசாமே கூப்பிட்டு போய் நம்மளை ஆசீர்வாதத்தை விட்டுருவாங்க. டப்புனு ப்ரமோஷன், முதல்ல இரவு வரைக்கும் கற்பனையில் இருந்திருப்பான். நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், உண்மையாக தான் இருக்கிறோம், கத்திர தான் தேடுறோம், ஆனால் சிறையில் தான் இருக்கிறோம். இன்னும் இந்த பணபதக்காரன்ட்ட சொன்னேன், சிறைக்கு போனது நல்லது. ஒரு அழகாக ஒரு ஊழியக்கார் சொன்னார், யோசேப்பு சிறைக்கு போனது நல்லது, சகலம் உங்களுக்கு நன்மைக்கு தான் நடக்குது. சகலம் உங்களுக்கு சிறைக்கு போனதுனால தான் பானபத்திரக்காரனை பார்க்க முடிஞ்சிச்சு. பானபத்திரக்காரன்ட்ட சொல்லிவிட்டதுனால தான் ஞாபகம் வந்து ஒரு தடவை அவனை வெளியே தூக்க முடிஞ்சிச்சு. இப்போ சிறைக்கு போனது நல்லதா? சிறைக்கு போகாமல் போத்திப்பார் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பானபத்திரக்காரனை பார்த்துருக்க முடியாது. சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. திருப்பூருக்கு வந்தது நல்லது, வந்ததுனால தான் இங்கே எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு, இங்கே ரட்சிக்கப்பட முடிஞ்சிச்சு, எத்தனை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிஞ்சிச்சு. எத்தனோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து பழிக்கட்டும். அல்ல லோயா, பழிக்கட்டும், 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 பழிக்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ.